Students, today we are all discuss about the topic is assignment problem. இந்த செம் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க, எல்லோரும் ஒழுங்காக கவனிங்க சரியா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து நம்ம ரோ வைஸாக வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதுபடி பண்ணும் கமெண்ட் சார், வாங்க உள்ளே வாங்க. வாங்க சார், நீங்கள் காலேஜ் படிக்கவும் மாட்டீங்க, உங்களை திட்டவும் கூடாது, போங்க போ. இந்த ஆளுக்கு நம்மளை திரும்ப தூக்கமே வராதுரா. எல்லாம் விதிடா. என்னோட பேசுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம காலம் வைஸ் சப்ராக்ட் பண்ண போகிறோம். டேய் ஒரு ரூபாய்க்கு பண்ணுற விடா, சும்மா கதை விடாதரா. டேய் லூஸு, இங்கே பாடுறா. டேய் என்ன பாடம் எடுத்துட்டுருக்காங்கன்னா விளையாடிட்டு இருக்கீங்க. ஏந்துரு ஏந்துடுறா, வெளியே வா, வெளியே வாடா, வா இங்கே வா. இங்கே என்ன வேலை வெட்டி இல்லாமல் பாடம் நடத்திட்டுருக்கேன், இங்கே வா, இந்த மொபைலை கொண்டு வா. சார் ஒரு ரூபாய்க்கு பண்ணுறேன்னு ஆஃபர் போட்டுருக்காங்க சார். உனக்கு மூளை தான் இல்லைன்னு பார்த்தேன், அறிவு கொஞ்சம் கூட இல்லையாடா. உங்களை மாதிரி சார். ஏடா தம்பி சும்மா சார், ஒன்று அப்புறமா கவனிச்சிக்கிறேன். போ போய் பாடத்தை கவனி, அப்பயாவது நீ இந்த செமஸ்டர் கிளியர் பண்ணுறேன்றதை பார்க்குறேன். போ போங்க சார். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்டா. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்டா. நம்ம மக்கள் 100 ரூபா 500 ரூபாய்க்கு தான் யோசிப்பாங்க, 1 ரூபாய்க்குலாம் யோசிக்கவே மாட்டாங்க, ஈஸியாக வந்து விழுந்துருவாங்க. மச்சான் இதை பண்ணுறதுனா நம்ம மாட்டிக்க மாட்டோம். மாட்டிக்க மாட்டோம்டா, நம்ம அந்த சைட்டை அப்படியே தான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் யாருக்குமே தெரியாது, ஈஸியாக ஹேக் பண்ணிக்கலாம். மச்சான் என்ன பண்ணுறேன் சிக்கனாண்ணா? இல்லை மச்சான், எவனுமே சிக்கலாடா. மச்சான் நான் தான் சொன்னல இதெல்லாம் டைம் வேஸ்ட்னு. இரு மச்சான், எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படி? மச்சான் முன்னாடி மாதிரி இல்லைடா, அப்போல்லாம் மக்கள் உஷாராயிட்டாங்க. அப்படியா? டேய் ஆஃபர் முடியிருக்குள்ள ஆர்டர் பண்ணுடா, சீக்கிரம்டா. டேய் மச்சான் எனக்கு என்னமோ சரியாக போடுறமே தெரியலடா. டேய் அந்த ஆள் மாதிரி பயந்துருக்க, பயந்தாங்கோலி, வாடா ஆர்டர் பண்ணலாம். நீ வேணா பண்ணடா, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போடா பயந்தாங்கோலி. ஆர்டர் பண்ணிக்கிறேன்டா, ஆர்டர் பண்ணிக்கிறேன்டா. ம், ஆர்டர் பண்ணிட்டேன்டா. மச்சான் நம்ம இதில் ஒருத்தன் ஆர்டர் பண்ணியிருக்கான்டா. சமம் மச்சான், அப்போ நம்மளுக்கு இங்கே வேட்டை தான். என்னமோ சொன்ன வேஸ்ட் ஆஃப் டைம்னு பார்த்தேல, நம்ம ஆளுங்க ஆஃபர்னு சொன்னாலே ஓடி வருவாங்க, இல்லை 1 ரூபா பெண்றேன்னா விடுவாங்களா? அப்போ சரிதான், நம்ம குடிசுகளே பெரிய அளவுன்னு சொல்லு. என்னத்த பிச்சைக்கார பையன், 2000 ரூபா தான்டா வச்சுருக்கான். அப்போ வேஸ்டாக தான் மச்சான். வெயிட் பண்ணுவோம். ஹலோப்பா. சொல்லுப்பா. அப்பா இன்னைக்கு இன்னைக்குள்ளே காலேஜ் ஃபீஸ் கட்டணுமாப்பா, இல்லைன்னா நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. சரிப்பா, நான் இன்னைக்கு போட்டு விட்டுறேன், நீ நாளைக்கு எடுத்து கட்டிடு. சரிப்பா வச்சிடறேன். டே மச்சான், அவன் அக்கௌண்ட்ல 70000 ரூபா ஏறிருக்கடா. சூப்பர் மச்சான், அப்போ நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். டே நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஈஸியாக மாட்டிப்போண்டா. அப்போ என்ன மச்சான் பண்ணுறது? அவன் அக்கௌண்ட் கார்டு டீடைல்ஸ் வச்சு நமக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம்டா. சூப்பர் மச்சான், அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ஐஃபோன் போட்டு விட்ரு. ஓகே மச்சான்.
டே மச்சான், அப்புறம் எங்கே போயிட்டுருக்கோம்? டேய், அப்பா ஏடிஎம்ல பணம் போட்டுருக்காரா, அதை எடுக்க போயிட்டுருக்கோம். அப்போ இன்னைக்கு ஊன்றிட்டா? டேய், காலேஜ் ஃபீஸ் கேட்டுண்டா. டேய், ஒரு ஜூஸாவது வாங்கி கொடுறா. அழியாதரா, வாங்கி தரேன். டேய், என்னடா ஆச்சு? டேய், ஒரு ரூபா கூட இல்லைடா. வீட்டில் ஃபோன் அடிச்சு கேளுடா. ஹலோப்பா. சொல்லா. அக்கௌண்ட்ல ரூபா இல்லைப்பா. நான் நேத்தே போட்டேன் நேரா. அப்பா, ரூபா ஒரு ரூபா கூட இல்லைப்பா. நீங்கள் பேங்க்ல போய் கேட்டு பாருங்க. சரி, இரு, நான் போய் கேட்டு பார்க்குறேன். ஆ, வீட்டில் கேட்குறேன் நாங்கடா. ஹலோ அப்பா. பணம் எங்கடா? அப்பா, நான் பணமே எடுக்கலப்பா. பேங்க்கில் நேற்றே எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்பா, சத்தியமாக நான் எடுக்கலப்பா. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. நீ சாயந்தரத்துக்குள்ளே நீ பணத்தை எடுத்து என்ன பண்ணன்ற எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பா, போன ஐடா. என்னடா ஆச்சு? டேய், அந்த பணத்தை எவனோ எடுத்துட்டான்டா. எங்கள் அப்பா என்ன சந்தேகப்படுறாரு? ஒரு ரூபா பெண்றைக்கு ஆசைப்பட்டில்ல, அதான் ஒரு ரூபா கூட இல்லாமல் பற்றியில அவனுக்கு. சரிவா, போகலாம். டேய், இரு இரு, அந்த ஒரு ரூபா பெண்றை அவனுங்க எதுவும் காசு அடிச்சுப்பானடா. சரி விடு மச்சான், ஒன்று மாதிரி எல்லாம் பட்டாலும் திருந்துவீங்க. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? சார், எங்கள் வீட்டில் பணம் போட்டுட்டாங்க சார். அந்த பணம் எனக்கு முன்னாடி யாரோ எடுத்துட்டாங்க சார். பேங்க்கில் போய் கேட்டியா? சார், பேங்க்கில் போய் கேட்டேன் சார். யாரோ எனக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க சார். சார், எனக்கு என்னமோ அந்த ஒரு ரூபா பெண்டு எடுத்தாங்க சார். அவனுங்க மேலே தான் சார் டவுட்டாக இருக்கு. அவனு தான் எடுத்துருக்கணும் சார். நான் அன்னைக்கே உன்ட்ட என்ன சொன்னேன், தேவையில்லா பிரச்சனைடா உனக்கு இது. ஒன்ன மாதிரி ஏமாற்றம் இருக்கும், அவனுக்கு மாரி ஏமாத்திரம் இருந்து தான்டா இருப்பான். சரி விடு, இனிமேல் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணுன்றத பற்றி யோசி. சரியா, உக்கார் விடு, அதையும் நினச்சிட்டு இருக்காத. சரியா, வரேன். மச்சான், புண்ணியத்தில் ஐஃபோன் வாங்கிட்டோம். அடுத்த பிளான்? அடுத்த பிளான் தானே, எவனா சிக்குவான். வெயிட் பண்ணுவோம். மச்சான், ஆன்லைனில் ஒரு ரூபாய்க்கு பென்ட்ரைவ் போடுறீங்களா? ஆர்டர் பண்ணுறீங்களா? இல்லை மச்சான். நீயே வாங்க மச்சான். வேணாமா?